ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் புடவையை பெரும்பாலும் எல்லாரும் இன்ஸ்கட்டு, கவுனு, தலைக்காணி வரன்னு தைப்பாங்களே. அந்த ஓரத்தில் உள்ள பார்டரை வீணாக்கிடுவாங்களே. ஆனால் அந்த பார்டரை வீணாக்காம ஒரு அழகான டோர்மேட் தைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இதை எப்படி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி ஒரு துணியில் வச்சு தைக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை வந்து புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன பிட்டை வந்துட்டு நீளமாக தையல் போட்டுட்டு அந்த பிட்டு மேலேயே இன்னொரு பீஸை வச்சு தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ். தைக்கிறதும் ரொம்ப சுலபம். இது ஈரத்தை உறிஞ்சிக்கிட்டு மெத்து மெத்துன்னு காலுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் மிஷினில் தைக்கிறதுனால லாங் லைஃப் வரும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பார்டரை வந்து 18 இன்ச்சு கணக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 30 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பழைய பேண்ட்டை வந்து கட் பண்ணி 22 இன்ச்சு நீளமும் 18 இன்ச்சு அகலமும் உள்ள அளவில் எடுத்துக்கோங்க. இந்த பேண்ட் துணியில் ஒவ்வொரு பீஸையும் நீள நீளமாக வச்சு ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த பேண்ட்டு கிளாத்து ஃபுல்லாக ஒவ்வொரு பீஸையும் வச்சு நீளமாக தையல் போட்டு முடித்த உடனே இது வந்து நம்ம நடக்கும்போது கால் எடரும் பாருங்கள். அதனால் இப்போ குறுக்கில் வந்து ஒரு சாக்கு எடுத்து நீள நீளமாக கோடு போட்டுட்டு அது மேலே தையல் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சுற்றியும் 3 இன்ச் அளவுக்கு நமக்கு பிடிச்ச கலரில் துணி எடுத்து இதை சுற்றி பார்டர் மாதிரி மடித்து தச்சிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மேட் ரெடி. இது ரொம்ப ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.